வணக்கம் நமஸ்காரம் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் சூடான செய்திகளை கேட்கிறோம், போய் என்ன கேட்க போறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? யூபிஎஸ்ஆர் பிஎம்ஆர் எஸ்பிஎம் பயிலும் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் வகையில் ஸ்ரீ முருகன் கல்வி நிலையம் சரியான இடத்தில் சென்று கொண்டிருப்பதாக பெற்றோர்கள் புகழாரம் சூட்டியுள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் யூபிஎஸ்ஆர் மாணவர்களின் தேர்ச்சி வீதம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. இவ்வாண்டு தமிழ் பள்ளி மாணவர்களின் தேர்ச்சி வீதம் 78.51 விழுக்காடாக உயர்வு கண்டுள்ளதற்கு பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆகியோரின் பங்கு முக்கியமாக அமைந்துள்ள நிலையில் ஸ்ரீ முருகன் கல்வி நிலையத்தின் பங்கும் அளப்பரியது என்று பெற்றோர்கள் பலர் கருத்து தெரிவித்துள்ளனர். பெட்டாலின் ஜெயாவில் அமைந்துள்ள ஸ்ரீ முருகன் கல்வி நிலையத்தில் யூபிஎஸ்ஆர் தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட பெற்றோர்கள் அந்த கருத்தை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய ஸ்ரீ முருகன் கல்வி நிலைய தலைவர் டத்தோ டாக்டர் எம் தம்பிராஜா தமிழ் பள்ளி மாணவர்களின் சாதனை தம்மை பிரமிக்க வைத்துள்ளதாக சொன்னார். தமிழ் பள்ளி மாணவர்கள் நல்ல மொழி வளம் கொண்டுள்ளனர். ஆங்கில மொழி தமிழ் மொழி என்று இரு மொழிகளிலும் நல்ல ஆளுமையை கொண்டிருப்பதாகவும் சிந்தனை ஆற்றல் கொண்டவராக திகழ்வதாக டத்தோ தம்பிராஜா குறிப்பிட்டார். இந்த நிகழ்வில் உரையாற்றிய எம்கேஎல்என் குரூப் ஆஃப் கம்பெனியின் நிர்வாக இயக்குநர் டத்தோ காசி, மாணவர்களின் அறிவு கூர்மை சிந்தனை ஆற்றல் திறனாற்றல் மட்டுமே அவர்களை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு ஆயுதம் என்றும் அதனை அவர்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் ஆலோசனை கூறினார். மாணவர்களின் நலனுக்காக அவர்களின் சிந்தனையை தூண்டும் வகையில் ஸ்ரீ முருகன் கல்வி நிலையம் தங்கள் இலக்கை மாற்றி சரியான தரத்தில் சென்று கொண்டிருப்பதாக அதன் டிரஸ்டி டத்தோ டாக்டர் புரவியப்பன் பாராட்டு தெரிவித்தார். இந்த நிகழ்வில் யூபிஎஸ்ஆர் தேர்வில் 8A, 7A, 6A மற்றும் சிறப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் தமிழ் பள்ளி மாணவர்களின் சிந்தனையை தூண்டும் வகையில் ஒரு தேவதை 5 வரங்களை தந்தால் என்ன கேட்பீர்கள் எனும் தலைப்பில் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிக்கான கட்டுரை போட்டியில் மாணவர்கள் நெகிழியை ஒழிக்க வேண்டும், சித்தர்களை மீண்டும் பிறக்க செய்ய வேண்டும், கைபேசி பயன்பாட்டை குறைக்க வேண்டும், இந்திய சமுதாய மக்களை வாழ வைக்க வேண்டும் என்பது போன்ற கட்டுரைகளை எழுதி பரிசும் பாராட்டும் பெற்றனர். இதில் முதல் பரிசாக மடிக்கணினி 300 வெள்ளி, 2வது பரிசாக சாம்சங் டேப் 200 வெள்ளி, 3வது பரிசாக கைகடியாரம் 100 வெள்ளியும், 6 மாணவர்களுக்கு ஆறுதல் பரிசாக தலா 100 வெள்ளி வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஸ்ரீ முருகன் கல்வி நிலைய இயக்குநர் சுரேந்திரன், முன்னாள் துணை அமைச்சர் ஆ கோகிலன் பிள்ளை, டாக்டர் தேவிகா பெற்றோர்கள், மாணவர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். என்ன நண்பர்களே, இன்று சூடான செய்திகளை கேட்டீர்களா? மீண்டும் சுவாரஸ்யமான செய்திகளுடன் உங்களுடன் சந்திக்கும் முறை உங்களிடம் விடுவது உங்கள் அன்பு தமிழன் சேலம் ஆர்ஜே குட்டி பிரகாஷ் மற்றும் இர்பானைக்கே மற்றும் தேசிய குணாளம் அடியும். நன்றி, வணக்கம்.